எந்த நாட்டிலும் ஒரு போர் தொடங்குகிறார் என்றால் அந்த போர் முதலில் பெண்களை அவர்கள் அடக்கி கொடுக்குவார்கள். பெண்களை அவர்கள் பாலியல் வன்முறை செய்வார்கள். பெண்களை கடத்தி போவார்கள். பெண்களை தூக்கி செல்வார்கள். பெண்களை அவர்கள் கையகப்படுத்துவார்கள். அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அந்த பெண்ணை அச்சுறுத்துவதற்கு, ஆதிக்கம் செய்வதற்கு அவர்களை முயற்சி செய்தபோது அதற்கு எதிரான முழக்கம் என்பது அல்லாஹு அக்பர். அது சமத்துவத்தின் குரல். இதுவரை இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் மோடியோ அமித்ஷாவோ ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்படியானால் இதை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அல்லது அவரை ஊக்கப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம். சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் தொடர்ந்து பறித்துக் கொண்டே இருந்தால், தொடர்ந்து பறிபோய்கொண்டே இருந்தால் இந்தியா ஒரு உள்நாட்டு போரை சந்திக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார்கள். நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க இங்க. ஆனால் அவன் செய்கிற வேலைகள் பூரா ஆர்எஸ்எஸ் கெடுபிடி வேலை. அவர் தான் சீமான். தமிழ் தேசியம் பேசுவான், ஆனால் ஆர்எஸ்எஸ் எடுபடியாக, ஆர்எஸ்எஸ் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கைகூலியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. 2008 தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஒரு குண்டு வெடித்தது. சும்மா அது ஜெலட்டின் குச்சி தான். உடனே இவங்க என்ன சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வைத்தது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று சொன்னார்கள். உடனே காவல்துறை 3 தீவிரவாதிகளை கைது செய்தார்கள். ஒரு தீவிரவாதி பேர் ரவி பாண்டியன், இன்னொரு தீவிரவாதி பேர் நாராயணன் சர்மா, இன்னொரு தீவிரவாதி பேர் வந்து கேடிசி குமார். இந்த 3 பேர் உண்மையாகவே பாஜக அலுவலகத்தில் வைத்த குண்டு அண்ணாமலை வைத்த குண்டாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டும். ஏன்னா இவனுக்கு வேலையே இதுதான். இன்னைக்கு வந்து குண்டு வைக்கிறத பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குண்டு அப்படிங்கிறதே அவங்களுடைய முகம், பயங்கரவாதிகளுடைய முகம் எது என்றால் ஆர்எஸ்எஸ் தான். எத்தனையோ ரவுடிகள் இங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொன்றா நீங்கள் தேடாதீங்க. பாஜக ஆஃபீஸ் போனால் அத்தனை ரவுடிகள் அங்கே தான் இருக்கிறான். தனித்தனியாக யாரோ டிஜிபி சைலேந்திரபாபு இருக்கிற நாங்கள் ரவுடியை தேடுறோம், ரவுடிக்கு தனியாக ஒரு படை இருக்கு, எல்லாம் தேவையில்லை. நாம் ஒரு நெருக்கடியான சூழலில் இந்த காலகட்டத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த போராட்டம் உணர்த்துகிறது. கடலோர அந்த கர்நாடகா பகுதியிலே மாணவிகள் ஹிஜாப் அணியக்கூடாது, பரதா அணியக்கூடாது என்கின்ற ஒரு வன்முறை பரப்புரையை திட்டமிட்டு அங்கே தொடங்கியிருக்கிறார்கள். இது திடீரென்று வந்த பரப்புரை அல்ல, அல்லது திடீரென்று வந்த அச்சுறுத்தல் அல்ல. அவர் நீண்டகால செயல் திட்டத்தை அங்கே நடைமுறைப்படுத்தியிருக்கிறார்கள். கோவா மகாராஷ்டிராவினுடைய அந்த எல்லைப்பகுதி, கடலோரப்பகுதி, அந்த கடலோரப்பகுதியில் இருக்கின்ற இந்த மாநில மாவட்டங்கள் குந்தப்பூரா இருக்கலாம், அல்லது உடுப்பியா இருக்கலாம், அல்லது சிமோகாவாக இருக்கலாம். இந்த பகுதியில் இருக்கிற மாவட்டங்களிலெல்லாம் இதை குறிவைத்து, குறிப்பாக பெண்களை குறிவைத்து அவர்கள் இந்த அரசியலை முன்னெடுக்கிறார்கள். இது வெறும் தாக்குதல் என்கிற அடிப்படையில் நாம் பார்க்கவில்லை. இதற்கு பின்னே ஒரு கோட்பாடு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சமூகமே தாய்வழி சமூகம்தான். இந்த சமூகத்தை வழிநடத்தியது பெண்கள்தான். இந்த சமூகத்தை தலைமை தாங்கி நடத்தியது பெண்கள்தான். அப்படிப்பட்ட பெண்களை அடக்கி ஒடுக்கி ஆணாதிக்க சமூகம் அவர்களை அடிமைப்படுத்திய பிறகு, அந்த அடிமைப்படுத்துதலுக்கு பின் இருக்கின்ற தத்துவம் தான் இந்துத்துவம், சனாதனம், மனு தர்மம். இந்த மனு தர்மத்துக்கு எதிராக நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தத்துவம் தான் சமூக நீதி தத்துவம். அதுதான் பெரியாரியமும் அம்பேத்கரியமும். இதைத்தான் இன்றைக்கு மாற்றி, இன்றைக்கு பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும், பெண்கள் போராட்ட களத்துக்கு வர வேண்டும், பெண்ணும் ஆணும் சமம் என்கின்ற தத்துவத்தை சொன்னது பெரியாரியமும் அம்பேத்கரியமும் மார்க்சியமும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு பெண்கள் படிப்படியாக வந்து கொண்டிருக்கிறார்கள், கல்வி கற்கிறார்கள். அந்த கல்வி கற்பதன் மூலமாகத்தான் அவர்கள் இதை கேள்வி எழுப்புகிறார்கள். ஆகவே கல்விச்சாலையிலே, பள்ளியிலே, கல்லூரியிலே அவர்கள் படிக்க விடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த முயற்சியை, இந்த அச்சுறுத்தலை அவர்கள் தொடர்கிறார்கள். பெண்களிடத்திலிருந்து அவர்கள் அச்சுறுத்துகிறார்கள். வெறும் இது இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமல்ல. நீங்கள் அங்கே ஐயப்பன் கோவிலிலே, சபரிமலை ஐயப்பன் கோவிலே எதற்காக பெண்களை உள்ளே விட மறுத்தார்கள்? அதில் இருக்கின்ற அரசியல் என்ன? ஆக பெண்களிடமிருந்து தான் அவர்கள் முதலில் தாக்குதலை தொடங்குகிறார்கள். எந்த நாட்டிலும் ஒரு போர் தொடங்குகிறார் என்றால் அந்த போர் முதலில் பெண்களை அவர்கள் அடக்கி கொடுக்குவார்கள். பெண்களை அவர்கள் பாலியல் வன்முறை செய்வார்கள். பெண்களை கடத்தி போவார்கள். பெண்களை தூக்கி செல்வார்கள். பெண்களை அவர்கள் கையகப்படுத்துவார்கள். இதுதான் வந்து நாட்டை பிடிப்பதாக இருக்கட்டும், ஆட்சி மாற்றமாக இருக்கட்டும், பண்பு மாற்றமாக இருக்கட்டும், எதுவானாலும் இதிலிருந்து தான் தொடங்குகிறது தொடர்களே. அந்த வேலையை இன்றைக்கு சங் பரிவார கும்பல் அவர்களுடைய நீண்டகால செயல் திட்டத்தை அவர்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்கிறார்கள். அல்லாஹூ அக்பர் என்று நம்முடைய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே முழங்கினார்கள்.
ஜெய் பீம் என்கின்ற முழக்கத்தை முழங்கினார்கள். ஜெய் ஸ்ரீராம் என்கின்ற முழக்கத்தை நாங்கள் சொல்லப் போவதில்லை. பாரத் மாதா கி ஜெய் என்று நாங்கள் சொல்லப் போவதில்லை. இனி எங்களுடைய முழக்கம் அல்லாஹு அக்பர் ஜெய் பீம் என்று எங்களுடைய தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த முழக்கம் அதுதான் அர்த்தம். ஜெய் பீம் அல்லாஹு அக்பர், அது மதம். இந்த அல்லாஹு அக்பர் என்பது இது மத அடையாளமாக பார்க்கிறார்கள் சிலர். எது ஆதிக்கத்துக்கு எதிரான குரலோ அதுதான் அல்லாஹு அக்பர். அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி அந்த பெண்ணை அச்சுறுத்துவதற்கு, ஆதிக்கம் செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தபோது அதற்கு எதிரான முழக்கம் என்பது அல்லாஹு அக்பர். அது சமத்துவத்தின் குரல், ஆதிக்கத்துக்கு எதிரான குரல், உரிமை குரல், அல்லாஹு அக்பர். அதுதான் நாங்கள் ஜெய் பீம் என்று சொல்கின்ற முழக்கமாக இருக்கின்றது. இன்றைக்கு ஜெய் ஸ்ரீராமா இருக்கலாம் அல்லது பாரத் மாதா கி ஜெய் என்கின்ற முழக்கமாக இருக்கலாம், இந்த முழக்கத்தை தகர்க்கக்கூடிய வெடிகுண்டு முழக்கம் தான் ஜெய் பீம் அல்லாஹு அக்பர். இது நான் வெறும் மத முழக்கமாக நாங்கள் பார்க்கவில்லை. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி, ஆர்எஸ்எஸ், சங்கரிவார அமைப்புகள் ஒவ்வொன்றாக அவர்களுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்நாடகா பகுதியில் மட்டுமல்ல, பல்வேறு இடங்களில் வட மாநிலங்களில் முற்றிலுமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் கொஞ்சமாக தென் மாநிலங்களில் அவர் கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை நாம் தடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கின்றது. அவர்கள் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரத்தை உருவாக்குகிறார்கள். இதற்குள் இருக்கின்ற மிக நுட்பமான வேலைகளை நாம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தோழர்களே, அவர்கள் இன்றைக்கு கர்நாடகா பகுதியிலே இந்து என்கின்ற அடிப்படையிலே அவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய இந்திய ஒன்றியம் இது. அவருடைய நோக்கம், அவருடைய சதி என்பது தேசிய இனங்களுடைய அடையாளங்களை அழித்தொழிப்பது. அது ரொம்ப முக்கியமானது. தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அழித்தொழித்து விட்டால் மதவழியிலே மதவழி அரசை, இந்து மதவழி அரசை அவர்கள் படைக்க துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேசிய இனத்துடைய அடையாளம் அழிந்து போக அழிந்து போக அவர்கள் மதவழி அரசியலை முன்னிறுத்துவார்கள். அதை அழித்தொழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது நம்மை போன்ற ஜனநாயகவாதிகளுக்கு. இன்றைக்கு மோடியாக இருக்கட்டும் அல்லது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்களாக இருக்கட்டும், அந்த கலவரங்கள் அல்லது அந்த வன்முறை இந்திய ஒன்றியத்துக்கு எதிராக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்காக அவர்கள் எதிராக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரை இந்திய ஒன்றியத்துடைய தலைமை அமைச்சர் மோடியோ அமித்ஷாவோ ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவில்லை, ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அப்படியானால் இதை அவர்கள் ஆதரிக்கிறார்கள் அல்லது அவரை ஊக்கப்படுத்துகிறார்கள் என்றுதான் அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு மோடி போன்றவர்கள் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்னும் தீவிரப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. சனாதனத்துக்கு எதிராக, வர்ணாசிரமத்துக்கு எதிராக நாம் களமாட வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள், அவர்கள் போரை தொடங்கி இருக்கிறார்கள், வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். நாம் தயாராக இருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள், அவர் சிறுபான்மை மக்களுடைய உணர்வுகள், சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் தொடர்ந்து பறித்துக் கொண்டே இருந்தால், தொடர்ந்து பறிபோய் கொண்டே இருந்தால் இந்தியா ஒரு உள்நாட்டு போரை சந்திக்கும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அதுதான் இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார்கள், அதுதான் இன்றைக்கு அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுடைய அந்த பன்முகத்தன்மையை அவர்கள் அழித்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மதச்சார்பின்மையை அழிக்கிறார்கள். அவருடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தகர்த்து கொண்டிருக்கிறார்கள். இராணுவத்தை ஆர்எஸ்எஸ் மயப்படுத்துகிறார்கள், நீதிமன்றத்தை ஆர்எஸ்எஸ் மயப்படுத்துகிறார்கள், காவல்துறையை ஆர்எஸ்எஸ் மயப்படுத்துகிறார்கள். ஏன்னா அங்கே வந்து கர்நாடகாவில் பாருங்க, அவ்வளவு தாக்குதல் நடத்துகிறார்கள், அவ்வளவு மோசமாக இருக்கிற செய்கிறாங்க. ஆனால் ஒரு போலீஸ், ஒரு காவல்துறை அங்கே போய் தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா? அமைச்சர்கள் பேசுகிறார், அமைச்சர் பேசுகிறார், இந்த அந்த பள்ளியிலே, அந்த கல்லூரியிலே தேசிய கொடி ஏற்றிய இடத்திலே காவி கொடி ஏற்றுகிறார்கள். அந்த அமைச்சர் சொல்கிறார், காவி கொடி ஏற்றுவோம் என்று சொல்கிறார். அவர் திரும்ப மீண்டும் சொல்கிறார், தேசிய கொடியை நாங்கள் காவி கொடியாக மாற்றுவோம் என்று சொல்கிறார். அப்ப இதுதான் அவருடைய செயல் திட்டம். இதை தடுப்பதற்காகத்தான் நாம் இங்கே ஒன்று திரண்டு இருக்கிறோம். இதுதான் அவருடைய செயல் திட்டம் என்றால் அதை உடைத்து நிறுத்துவதற்கு தான் நாம் இங்கே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றோம். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அந்த அரசியலமைப்பு சட்டம் என்ன மாதிரியான விளைவுகளை இங்கே பன்முகத்தன்மையை அல்லது இங்கே இருக்கின்ற மதச்சார்பின்மையை பாதுகாத்துக் கொண்டிருக்கும் போது ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஒரு இந்து ராஷ்டிரத்தை படைப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். இந்து ராஷ்டிரம் தான் அவருடைய இலக்கு. இந்து ராஷ்டிரம் படைப்பதற்கு அங்கே மிக முக்கியமானது தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அழிப்பது. அதுதான் இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் செய்கிறாங்க. தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அழிப்பதுனா, இன்னைக்கு நாம் தமிழ் தேசிய இனமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழ் தேசிய இனத்துடைய அடையாளத்தை அழித்து விட்டு மத அடையாளத்தை கொண்டு வருவது, இதுதான் அவர்களுடைய நுட்பமான வேலை. இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க, தமிழ்நாட்டிலும் அதை செய்கிறார்கள். தமிழ் தேசியம் பேசுகின்ற அல்லது தமிழ் தேசியம், தமிழ் தேசியவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களை கையகப்படுத்துவார்கள். நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம்,
அப்படின்னு சொல்லுவாங்க இங்க. ஆனா அவன் செய்யறது வேலையில் கூட ஆர்எஸ்எஸ் கெடுபிடி வேலை. அவர்தான் சீமான். தமிழ் தேசியம் பேசுவான், ஆனால் ஆர்எஸ்எஸ் எடுபடியாக ஆர்எஸ்எஸ் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கைகூலியாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நாம் தமிழர் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஏன் இதை நான் சொல்றோம்னா, இந்து ராஷ்டிரம் படைப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால் தேசிய இனங்களுடைய அடையாளம். அப்ப தேசிய இனங்களுடைய அடையாளத்தை அழித்தொழித்து விட்டால் எளிதாக அவர்கள் மதவழியிலே அரசியலை படைத்து விடுவார்கள், மதவழியிலே அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். இதை தடுத்தாக வேண்டிய சூழ்நிலை தான் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மோடி இன்றைக்கு ஆர்எஸ்எஸ்ஸாக இருக்கலாம், பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கலாம், சங் பரிவார அமைப்புகளாக இருக்கலாம், அனுமன் சேனாவாக இருக்கலாம், இந்து முன்னணியாக இருக்கலாம், விஹெச்பியாக இருக்கலாம், நாம் தமிழராக இருக்கலாம், இவையெல்லாம் ஆர்எஸ்எஸ்னுடைய செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு கும்பல். அவ்வளோதான் இதை நம்ம வந்து சொல்ல முடியும். ஆக இப்படிப்பட்ட சூழலில் இப்படியான தாக்குதல்களை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டிய ஒரு சூழலில் நெருக்கடியில் இருக்கின்றோம். நாடாளுமன்றத்தை அவர்கள் கையகப்படுத்துகிறார்கள். அவர்கள் எத்தனை மசோதா கொண்டு வந்தாலும் அவர்கள் அதை பற்றி கவலை இல்லை. வாக்கெடுப்பு நடத்தினாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஸ்டாண்டிங் கமிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை. எத்தனை சட்டங்களையும் கொண்டு வந்து அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டிலும் அந்த அச்சுறுத்தலை அவர்கள் தொடங்கக்கூடும். அதை நாம் தடுத்தாக வேண்டிய தேவை இருக்கின்றது. சும்மா அவங்களே குண்டு வைப்பான், அவனே குண்டு வைப்பான். 2008 தோழர்களே, நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், 2008 தென்காசியில் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் ஒரு குண்டு வெடித்தது. சும்மா அது ஜெலட்டின் குச்சி தான். கைது செய்த உடனே வந்து நம்முடைய ஹெச் ராஜா, இளகணேசன் இருக்கின்ற பொன்னார் போன்றவர்கள் உடனே ராமகோபாலன் உள்ளிட்டு அங்கே தென்காசிக்கு போனாங்க. ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வெடித்தது என்று சொன்னார்கள். கண்டு உடனே விசாரணை தொடங்கியது. அன்னைக்கு இருந்த டிஐஜி கண்ணப்பன் அவர்கள் அங்கே நேரடியாக சென்றார்கள். அன்னைக்கு இருந்த ஐஜி சஞ்சீவ்குமார் உடனே சென்றார்கள். ஸ்ரீதர் எஸ்பி அவர் உடனே சென்றார். 2008 உடனே இவங்க என்ன சொன்னாங்க, ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வைத்தது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் என்று சொன்னார்கள். உடனே காவல்துறை 3 தீவிரவாதிகளை கைது செய்தார்கள். ஒரு தீவிரவாதி பேர் ரவி பாண்டியன், இன்னொரு தீவிரவாதி பேர் நாராயணன் சர்மா, இன்னொரு தீவிரவாதி பேர் வந்து கேடிசி குமார். இந்த மூணு பேரை கைது செய்து சிறைப்படுத்தினார்கள். அவனிடம் வாக்குமூலம் வாங்கினார்கள் ரவி பாண்டியன்ட்ட. ஏன் நீ குண்டு வச்சேன்னு கேட்டாங்க. எங்கள் அண்ணன் 2007 வெட்டி கொண்டுட்டாங்க, அதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் எதுவுமே செய்யலை, அதுக்காக நானே குண்டு வச்சுக்கிட்டு ஆதாயம் தேடுவதற்காக அனுதாபம் தேடுவதற்காக இதை செய்தேன் என்று சொல்கிறார்கள். தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளே, டிஜிபி அவர்களே, இன்றைக்கு உண்மையாகவே பாஜக அலுவலகத்தில் வைத்த குண்டு அண்ணாமலை வைத்த குண்டாக கூட இருக்கலாம். நீங்கள் அந்த கோணத்தில் விசாரிக்க வேண்டும். ஏன்னா இவனுக்கு வேலையே இதுதான். இன்னைக்கு வந்து குண்டு வைக்கிறத பார்த்தீங்கன்னா, குண்டு அப்படிங்கிறதே அவங்களுடைய முகம். பயங்கரவாதிகளுடைய முகம் எது என்றால் ஆர்எஸ்எஸ் தான். பயங்கரவாதத்துடைய முகம் எது என்றால் அது பாஜக தான். பயங்கரவாதத்துடைய முகம் எது என்றால் அது சங் பரிவார கும்பல் தான். 2006, 2007, 2008 நீ தொடர்ச்சியா வடமாநிலங்களை குண்டு வெடித்தது. மாலேகான் குண்டுவெடிப்பு, அஜ்மீர் தர்கா குண்டுவெடிப்பு, சம்சௌதா ரயில் எக்ஸ்பிரஸ் குண்டுவெடிப்பு, நூற்றுக்கணக்கான பேர் அங்கு படுகொலை செய்யப்பட்டார்கள். குண்டு வெடித்த பொழுது இந்த பிரக்யா தாக்கூர் தொலைபேசியிலே, அங்கு ஆர்எஸ்எஸ் காரர்களை தொலைபேசியிலே பேசுகிறார். என்ன இவ்வளவு குண்டு வெடிப்புல செத்தது கொஞ்சம் பேர் தானான்னு சொன்னாங்க. யாரு? பிரக்யா தாக்கூர், இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர். அந்த ஆடியோவை போய் கோர்ட்ல போய் கொடுத்தாரு எஸ்ஐடியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நம்முடைய ஹேமந்த் கர்கரே. அவரை சுட்டு படுகொலை செய்தார்கள். அசோக் காம்லே அவருக்கு கீழே இருந்த அதிகாரி, அவரை சுட்டு படுகொலை செய்தார்கள். விஜய் சலேஸ்கர் அவரை சுட்டு படுகொலை செய்தார்கள். இதெல்லாம் செய்தது வந்து பயங்கரவாத தாக்குதல் நடந்ததில்லை தோழர்களே, ஆர்எஸ்எஸ் செய்த படுகொலை. இன்றைக்கு இந்தியா முழுக்க வெடிகுண்டுகளை தயாரிப்பது நீங்க எல்லா ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திலும் நீங்க சோதனையிட முடியுமா? எண்ணெய் அதிகாரிகள் இருக்கிறார்களே, காவல்துறை இருக்கிறதே, நீங்க ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் பாஜக அலுவலகத்தில் போய் பாருங்க, அத்தனை வெடிகுண்டுகளும் டெட்டர் நெட்டரும் அங்கே இருக்கு. உறுதியாக சொல்ல முடியும். ஏனென்றால் இவருக்கு ஹேமந்த் கர்கரே கைது செய்த போது மிக முக்கியமான ஒரு அதிகாரியை கைது செய்தார், ரவி புரோஹித் என்பவன். அவன் யாருன்னா, ராணுவத்தில் இருக்கிற ஒரு கேனல். அவன் தான் ஆர்டிஎக்ஸ் பாமே கொடுக்குறான் சொல்றாங்க. எல்லாமே ஆதாரத்தோடு எண்ணெய் அதிகாரிகள் கொடுத்தார்கள். ஆனால் இன்னைக்கு இருக்கிற எண்ணெய் அதிகாரிகள் யாரை கைது செய்கிறார்கள்? அப்பாவிகளை கைது செய்கிறார்கள். தலித்துகளுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, சாதி ஒடுக்குமுறைக்கு எதிராக பெண்களுக்காக போராடிய பீமா கோரைக்கான் வழக்கிலே சம்பந்தப்படுத்தி 17 பேரை இன்றைக்கு என்ஐஏ சட்டத்தில், ஊப்பா சட்டத்திலே கைது செய்திருக்கிறார்கள். இந்த விஏபிஏ சட்டம் வந்தபோது நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தக்கூடாது என்று உணர்த்து முழங்கியது விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அங்கே இந்த யூஏபிஏ வந்தால் தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், இடதுசாரிகள், ஜனநாயகவாதிகள் அத்தனை பேரும் கைது செய்யப்படுவார்கள் என்ற அச்சத்தை அங்கே வெளிப்படுத்தினார்கள். ஏன் இதெல்லாம் சொல்றோம்னா,
இவங்களுடைய செயல் திட்டம் என்பது நாடாளுமன்றத்தை கையகப்படுத்துவது, அதன் மூலமாக இராணுவத்தை கையகப்படுத்துவது, நீதிமன்றத்தை கையகப்படுத்தணும்னு தெரியும். மதுரையில் ஒருத்தர் இருக்கார் ஜி ஆர் சாமிநாதன் ஒருத்தர், ஆர்எஸ்எஸ் கொடுத்த அறிக்கையை அப்படியே தீர்ப்பாக எழுதி கொடுக்கின்ற ஒரு ஆர்எஸ்எஸ் காரர் யார்? ஜி ஆர் சாமிநாதன். ஏன் நீதி உயர் உச்ச நீதிமன்றத்திலே ரஞ்சன் கோகாய் என்ன சொன்னார் எல்லாருக்கும் தெரியாதா? வெளியிலே வந்து செய்தியாளர்களை சந்தித்தார், வெளியிலே வந்து சொன்னார் அரசியல் தலையீடு இருக்கின்றது, பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசியல் தலையீடு இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் அவர் வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக வந்த பிறகு என்ன நடந்தது என்று எல்லோருக்குமே தெரியும். அவருடைய அலுவலகத்திலே இருக்கின்ற ஒரு பெண்ணை வைத்து பாலியல் குற்றச்சாட்டு சொல்லி அவரை கையகப்படுத்தி பாபர் மசூதி நிலம் தொடர்பான தீர்ப்பை எழுதி வாங்கினார்கள். அந்த அறிக்கையும் ஆர்எஸ்எஸ் எழுதி கொடுத்த அறிக்கை தான். அந்த அறிக்கையும் இன்றைக்கு காவல்துறை எப்படி இருக்குது என்று எல்லோருக்குமே தெரியும். எல்லா போலீஸை போய் பாருங்க, எல்லாம் கையில் வந்து கயிறு கட்டிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து அங்கே அலுவலகத்தில் போய் பாருங்க, நீங்கள் போலீஸஸில் பாருங்க, எல்லா சாமி எல்லாமே வந்து இந்து கடவுள்களை வச்சிருக்கிறாங்க. பின்ன விநாயகர் சதுர்த்தி போய் பாருங்க, அங்கே பூஜை லத்தியை விட்டுட்டு அங்கே வந்து மணியாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, தவறாக சொல்லலை, இது ஆர்எஸ்எஸ் மயமாவதற்கான காரணம். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் காவல்துறைக்கும் சேர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். எப்படி என்றால், என்ஐஏ சட்டம் வந்தபொழுது, என்ஐஏ திருத்த மசோதா வந்தபோது நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு குரல் கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள். ஏன் என்ஐஏவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்? என்ஐஏ வந்தால் மாநில காவல்துறைக்கு வேலை இல்லை, உங்களுடைய அதிகாரத்தை அவர்கள் பிடித்து போவார்கள். என்ஐஏ அதிகாரிகள் இங்கே வருவார்கள், தமிழ்நாட்டுடைய காவல்துறைக்கு தெரியாமலே அவர்கள் வந்து எல்லா வழக்குகளையும் பதிவு செய்வார்கள். இங்கே இருக்கிற டிஜிபி மீது கூட என்ஐஏ அதிகாரிகள் வழக்கு போட முடியும். அப்படி மாநிலத்தினுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு வேலையை செய்கின்ற அதிகாரம் உள்ளதுதான் என்ஐஏ. அந்த என்ஐஏ நடைமுறைப்படுத்தக்கூடாது சொன்ன இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம், காவல்துறைக்கும் சேர்ந்து போராடுகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் இயக்கம். காவல்துறை அதிகாரி உங்களுடைய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் இங்கே. ஏன் இதை திரும்ப திரும்ப சொல்றோம்னா, தமிழ்நாடு என்பது சமூக நீதிக்கான களம். தந்தை பெரியார் இங்கே யாத்து கொடுத்த இந்த வடிவத்தை சிதைக்க முயற்சிக்கிறார்கள். சும்மா சாதனை வெடிகுண்டு என்று சொல்வார்கள், வேல் யாத்திரை என்று சொல்வார்கள், ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ உளறிக்கிட்டு இருப்பாங்க. கோவையில் லாவண்யாவுடைய அந்த மரணத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவு மோசமான வேலைகளை செய்கிறார்கள். இந்தியாவில் இதுவரை மதமாற்ற தடை சட்டம் ஒன்றும் இல்லை. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மத சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள், சமய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்கள். அந்த சுதந்திரத்தின் அடிப்படையில் யாரும் எந்த மதத்தை தழுவலாம், எந்த மதத்தையும் பரப்பலாம். இதுதான் சட்டம். ஆனால் இவர்கள் எப்போது பார்த்தாலும் கச்சிராஜா உள்ளிட்ட எல்லோருமே மதமாற்றம் துடிக்கிறார்கள், மதமாற்றம் துடிக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அங்கே மத அடையாளம் கூடாது என்று சொல்கிறார்கள். நீ ரோட்டில் போய் பாருங்க, எல்லா இடங்களையும் பாருங்க, பூணல் தெரியுது வெளியில், சாதி வெறியோடு அவர்கள் தெரிகிறார்கள். கல்லூரிகளை போய் பாருங்கள், பட்டை அடிச்சுக்கிட்டு வெளிப்படையாக தெரியுது. அப்ப இதெல்லாம் மத அடையாளம் இல்லையா? இன்றைக்கு இருக்கின்ற நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு என்பது இந்தியாவின் இந்த பன்முகத்தன்மையை பாதுகாப்பது, இந்தியாவுடைய இந்த சமய சார்பின்மையை பாதுகாப்பது, பன்முகத்தன்மையை பாதுகாப்பது. அந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாம் ஒருங்கிணைத்திருக்கின்றோம். பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகளுக்கு நாம் எச்சரிக்கை கடமைப்பட்டிருக்கின்றோம். தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக இருக்கின்றது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள், எத்தனையோ ரவுடிகள் இங்கே இருக்கிறார்கள், ஒவ்வொன்றா நீங்கள் தேடாதீங்க. பாஜக ஆஃபீஸ் போனால் அத்தனை ரவுடிகள் அங்கே தான் இருக்கிறான். தனித்தனியாக யாரும் டிஜிபி சைலேந்திரபாபு இருக்கிற, நாங்கள் ரவுடியை தேடுறோம், ரவுடிக்கு தனியாக ஒரு படை இருக்கு, எல்லாம் தேவையில்லை. பிஜேபி எந்தெந்த மாவட்டங்களில் பிஜேபி ஆஃபீஸ் இருக்கோ அந்த ஆஃபீஸ்க்கு போங்க, அத்தனை ரவுடி அங்கே தான் இருப்பான். மொத்தமாக நீங்கள் கொத்தோட தூக்கிட்டு வந்துடலாம். ரவுடிகளை வளர்த்தெடுப்பது, ரவுடிகள் மூலமாக அரசியல் செய்வது, ரவுடிகள் மூலமாக அச்சுறுத்தல் செய்கின்ற வேலையை பாரதிய ஜனதா, ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் அமைப்புகள் இன்றைக்கு தொடங்கியிருக்கின்றது. கர்நாடகா போல அல்ல, தமிழ்நாடு என்பது திருப்பி அடிக்கின்ற நாடு, திருப்பி அடிப்போம். சங் பரிவார கும்பலாக இருக்கட்டும், எந்த கும்பலாக இருக்கட்டும், தமிழ்நாடு நீங்கள் மற்ற மாநில வட மாநிலங்களைப் போல அல்ல, இங்கே திருப்பி அடிக்கின்ற சமூக நீதி கொள்கை உள்ள இயக்கங்கள் இங்கே இருக்கிறது. அதை நாங்கள் முன்னெடுப்போம், எந்த கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாடை பாதுகாப்பது என்பது இந்திய தேசியங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பது, அதான் ரொம்ப முக்கியமான பார்க்குறோம். இன்னைக்கு தமிழ் தேசியம் நாம் பேசுகிறோம் அப்படின்னா, வெறும் தேசியத்தினுடைய அடிப்படை மட்டுமல்ல, இந்திய ஒன்றியத்தில் இருக்கின்ற அத்தனை தேசியங்களுக்காக குரல் கொடுக்கின்ற ஒரு குரல் தான் தமிழ்நாட்டினுடைய சமூக நீதி குரல். அந்த சமூக நீதி குரல் இஸ்லாமிய பெண்களுக்கு மட்டுமல்ல, எல்லா பெண்களுக்குமான பாதுகாப்பு குரல். வெறும் இந்த ஹிஜாப் என்பது அந்த அச்சுறுத்தல் மட்டுமல்ல தோழர்களே, ஒட்டு மொத்தமாக எல்லா பெண்களுக்குமான பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு முழக்கம் தான் அல்லாஹ் அக்பர்,
ஜெய் பீம், ஜெய் பீம், அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.